ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ மேஷ ராசிக்கு குரு பயிற்சி பலன் பற்றி பார்க்க போகிறோம். இப்போதைக்கு வந்து விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாறக்கூடிய காலம் வந்து 5/11/2019 தனுஷ ராசிக்கு மாறுறாருங்க. அதில் ஒரு வருடம், சரியாக ஒரு வருடம் இருப்பார். 20/11/2020 வரலும் தனுஷ ராசியில் தான் இருப்பார். தனுஷ ராசியிலிருந்து பார்க்கக்கூடிய பார்வை மேஷ ராசிக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடம் குரு பகவானுடைய பார்வை அவ்வளவு அதிர்ஷ்டம்னே சொல்லலாம். மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஒரு விபரீத ராஜயோகம்னே தெளிவாக சொல்லலாம். அவ்வளவு பலன், இதுவரையிலும் நீங்கள் கஷ்டப்பட்ட எதுவுமே இனிமேல் உங்களுக்கு கஷ்டமாகவே தெரியாது. அவ்வளவும் உங்களுக்கு சாதகமாக முடியும். நிச்சயமாக வந்து ஒரு விபரீத ராஜ வாழ்க்கை. இதுவரையிலும் ஒரு மடங்கு நீங்கள் பலன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அந்த இடத்துல, பட் இப்போ பல மடங்கு பலன் கிடைக்கும். அதாவது ஒரு பண வரவு கூட அந்த மாதிரியான ஒரு பலன் தான். உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், புதிதாக தொழில் தொடங்கிறது, உங்களுக்கு உங்கள் படிப்பிற்கும் மிஞ்சிய வேலை, உங்கள் தகுதிக்கும் மீறிய சில காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிகிறத சுலபமாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக மாற்றி தருங்க. அந்த அளவுக்கு இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஒரு 3 ராசிகளுக்கு விபரீத ராஜ வாழ்க்கை இருக்குது. அதில் மேஷ ராசிக்கும் நிச்சயமாக வந்து விபரீத ராஜ வாழ்க்கை இந்த குரு பயிற்சி அளிக்குது. ஏன்னா 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து ஒரு அதிர்ஷ்டம்னே சொல்லலாம். அதே சமயத்தில் தனுஷ ராசியில் கேதுவும் சனியும் இருக்குது. அதுவும் அதனுடைய பார்வை இவ்வளோ நாள் கொஞ்சம் தீங்காக இருந்தது. ஆனால் இப்போ அந்த இடத்துல குரு பகவான் மாறதால் குரு இருக்கக்கூடிய இடத்துல வேறு எந்த கிரகம் இருந்தாலும் சரி அதனுடைய பலன் சுத்தமாக இருக்காது. அந்த அளவுக்கு குரு பகவானுடைய பலன் தான் இருக்கும். அதனால் சனியின் மந்த நிலையும் நீங்கும். கேது கெடுத்துட்டு இருந்த இவ்வளோ நாளாக கெடுதல் இருந்தது இல்லைங்களா, அந்த கெடுதல் நீங்கும். குருவின் நற்பார்வை மட்டும் உங்கள் மேலப்படும். அவ்வளவு உங்களுடைய ராசிக்கு அவ்வளோ அதிர்ஷ்டங்கள் காத்துட்ருக்கு இந்த குரு பயிற்சி. அதாவது 5/11/2019 அந்த நாளில் நடக்கக்கூடிய குரு பயிற்சி வந்து உங்களுக்கு ஒரு விபரீத ராஜ வாழ்க்கை. அதிலிருந்து உங்களுக்கு எவ்வளவோ லக்கு, அவ்வளோ அதிர்ஷ்டங்கள். இவ்வளோ நாள் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் சரி இனிமேல் அதிர்ஷ்டம் தான். இதுவரையில் நீங்கள் குப்பமேட்டில் இருந்தீங்களா, இனிமேல் குபேரமேடு தான். அவ்வளோ ஒரு லக்கு தான் உங்களுக்கு. வாழ்க்கையில் எடுத்த எல்லா விஷயத்துலேயும் ஒரு விபரீத ராஜயோகம்னாவே அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக முடியும். வேலை தேடிட்டு இருந்திருப்பாங்க, பட் வேலை இவங்களுக்கு சாதகமாக கிடைச்சே இருக்காது. பட் இப்போ இவங்களுடைய படிப்பிற்கும் மிஞ்சிய வேலை, இவங்க படித்ததே இவ்வளோ தான், பட் அதிர்ஷ்டம் அவ்வளோ பெரிய வேலை அவங்களுக்கு கிடைச்சிருக்குப்பா. வாழ்க்கை அதாவது திருமணத்துக்காக எவ்வளோ பேர் ரொம்ப ஏங்கிட்டு இருப்பாங்க, பட் தடைகளாகி நின்றுக்கிட்டே இருக்கும். பட் இப்போ அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு திருமணம், மிகப்பெரிய இடத்துல தேடி வர்றத இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம்னே சொல்லலாம். 5ஆம் இடம் குரு இருந்தாலே குழந்தை பாக்கிய தடை நீங்கும். வீடு கட்டுதல், உங்களுக்கு திருமணம் நடக்கலைங்களா திருமணம் நடக்கும். வாகனம் வாங்குதல், முன்னேற்றத்திற்கான பாதை. அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலம்னு சொல்லலாம். இனிமேல் உங்களை யாரும் எதிரின்றதே இருக்க மாட்டாங்க இந்த குரு பயிற்சிக்கு பிறகு. அவ்வளோ ஒரு நன்மை மேஷ ராசிக்கு. விபரீத ராஜயோகம்னாவே 1 மடங்கு கிடைக்கக்கூடிய பலன் வந்து பல மடங்கு கிடைக்கிறது தாங்க. அதனால் பண வரவிலும் தடங்கள் இருக்காது. பேர் புகழ் அந்தஸ்து அனைத்துமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி தாங்க இது. இந்த 1 வருட காலம் உங்கள் கையில் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடியும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் சரி அது 100%, அதாவது 100% அது உங்களுக்கு சாதகமாக தான் முடியும். ஒரே ஒரு சின்ன தடங்கள் கூட வராது. நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படி சொல்கிறவங்கள தான் நீங்கள் இனிமேல் பார்ப்பீங்க இந்த குரு பயிற்சிக்கு பிறகு. அவ்வளோ ஒரு அற்புதமான காலகட்டம் மேஷ ராசிக்கு. அவ்வளோ அவ்வளோ நன்மைங்க, எல்லற்றை நன்மைகள். இவ்வளோ நாள் கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதாவது 5ஆம் இடத்துல இருந்து வந்த கேதுவும் சனி பகவானும் கொடுத்த தொந்தரவுகள் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். பட் இப்போதைக்கு அந்த இடத்துல குரு பகவான் வர்றதால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பல, அதாவது எண்ணற்றவை, எந்த ஒரு விஷயத்திலையும் தடங்களே இருக்காது. வெற்றிகள் அதிகரிக்கும், உங்களுடைய பேர் புகழ் அனைத்துமே மேலோங்கும். அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு சாதகமாக முடியதா உங்கள் கண் கூட நீங்கள் காணலாம். அதாவது இந்த குரு பயிற்சி நவம்பர் 5ஆம் தேதியில் நடக்கக்கூடிய குரு பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிர்ஷ்டம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு குரு பார்வை, திருமண தடை அனைத்துமே நீங்கும். நீங்கள் என்ன மாதிரி வரன் எதிர்பார்த்தீங்களோ அதை விட நல்ல ஒரு பெஸ்ட்டாகவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே அதிகம். திருமண தடை இருந்தவங்களுக்கு அனைவருக்குமே இந்த 1 வருடத்தில் திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு அனைவருக்கும் திருமணம் நடந்தேறுங்க கண்டிப்பாக. குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த மேஷராசி நேயர்களுக்கு நிச்சயமாக வந்து திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே இவர்களுக்கு சாதகமாக முடிவதை கண் கூட இவங்க காண முடியும். அவ்வளோ ஒரு அற்புதம்.
இவ்வளோ நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டுருந்துருப்பாங்க, பட் கிடச்சிருக்காது. பட் இப்போ சுலபமாக கிடைக்கும், ஏன்னா குருவனுடைய பார்வை அவ்வளவு நன்மையான ஒரு பார்வை, அவ்வளோ அதிர்ஷ்டங்கள். அதனால் நீங்கள் கவலையே பட வேணாம், மற்ற எந்த கிரகமுமே உங்கள் ராசிக்கு எதிராக இல்லை, அவ்வளோ ஒரு நன்மை. மூணு ராசிக்கு விபரீத ராஜயோகம் இந்த குரு பயிற்சியினால் இருக்குது. அதில் முதல் ராசி உங்களுக்கு தான், மேஷ ராசிக்கு தான் அந்த குரு பயிற்சியோட பலன் வலு அதிகம், பல மடங்கு உங்களுக்கு அது ஒரு சக்தின்னு நினச்சிக்கலாம். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையே ஒரு வேறு லெவலுங்க. இதுவரையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அதாவது ஒரு 1000-2000 ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அப்படி இருந்தவங்களுக்கெல்லாம் கூட இனிமேல் ஒரு ராஜ வாழ்க்கை தான் போங்க. இனிமேல் நீங்கள் ஒரு 10,000 எதிர்பார்க்குற இடத்துல பல மடங்கு அது அதிகமாக வச்சு குறையவே குறையாது. உங்கள் கையில் அல்ல செல்வம் குறையாமல் இந்த ஒரு வருஷம் அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் முடிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா இனிமேல் அதில் தடங்களே இல்லை. இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அனைத்துமே உங்களுக்கு சாதகம்தான். அதே மாதிரி வேலை தேடிட்டுறவங்களுக்கு வெளிநாட்டு வேலைகள் வாய்ப்பு கூட அதிகம் கிடைக்கும். உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைஞ்சு கிடக்குங்க. இப்போ நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த பக்கத்தில் உங்களுக்கான சாதகமாக தான் இருக்குமே. ஒரு வேலையை நீங்கள் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வேலையை ஈஸியாக தொடங்க முடியும். இவ்வளோ நாள் வந்து ஒரு சின்ன வேலையை கூட செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, பட் இனிமேல் வந்து உங்களுக்கு சாதகமான ஒரு காலம். எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் இந்த தொழில் தொடங்க நினச்சா அப்படியே உடனடியாக தொடங்குற மாதிரி இருக்கும், அது உங்களுக்கு சாதகமாக. அதில் நல்ல ஒரு பணவரவு, புகழ் பேர், அந்தஸ்து அனைத்துமே உங்களுக்கு சாதகங்க. மேஷ ராசிக்கு விபரீத ராஜயோகம் தரக்கூடிய ஒரு குரு பயிற்சி, வாழ்க்கையில் இனிமேல் முன்னேற்றத்திற்கான பாதையை நீங்கள் செல்லக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சி. 5/11/2019 நடக்கக்கூடிய குரு பயிற்சி அவ்வளவு சாதகமாக மேஷ ராசிக்கு அமைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் எந்த கவலையுமே பட வேணாம். ஏன்னா தனுஷ ராசியிலே சனி பகவான் இருக்கார், கேதுவும் இருக்குது. அது இரண்டு உடைய பலன் எதுவுமே உங்களுக்கு இல்லை, கெடுக்கக்கூடிய எண்ணங்களும் இனிமேல் இருக்காது. அதே மாதிரி மந்த நிலை, ஒரு செயலில் இறங்கி ரொம்ப பொறுமையாக போயிட்டு இருந்துருப்பீங்க, அந்த பொறுமை அனைத்துமே நீங்கிட்டு இனிமேல் குரு பகவான் அந்த ராசியில் இருக்கிறதால, அதாவது தனுஷ ராசியில் இருக்கிறதால வெற்றிகள் அனைத்திலும் எடுத்த எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி எளிதில் வெற்றி தான். உங்களை இனிமேல் யாராலையுமே கிட்ட கூட உங்கள் கிட்ட கூட நெருங்க முடியாது, அவ்வளோ ஒரு ராஜ வாழ்க்கை தான் உங்களுக்கு. அந்தளவுக்கு யோகங்கள் அதிகம், எதிர்பார்த்த அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு அப்புறம் என்னங்க இருக்குது. அதே போல் நீங்கள் வேலை பார்த்துருந்த இடத்துல இனிமேல் உங்களுக்கான ஒரு தனி புகழ், உங்களுக்குடைய பேர் வந்து ஒரு நிலச்சி நிற்கிற மாதிரி ஒரு செயல் நடக்குங்க. இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய திறமையை நீங்கள் நிரூபிப்பீங்க. இதுவரையிலும் என்ன தான் நிரூபிச்சிருந்தாலும் சரி இதற்கும் மேல் ஒரு படி, அவ்வளோ ஒரு கான்ஃபிடெண்ட்டாக உங்களால் செய்ய முடியும். அதே மாதிரி உங்களுக்கான பணி நியமனம், உறுதிப்படுத்துதல், இதுவரையிலும் ஏதோ டெம்பரவரியாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ வந்து பர்மனெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பதவியில் முன்னேற்றம், பதவி உயர்வு, உங்களுக்கான பண வருவாய் இன்னும் கொஞ்சம் அதிகம், அதாவது சம்பளத்தை கொண்டும் கொஞ்சம் ஏற்றி கொடுக்குற மாதிரி அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடியும். எந்த ஒரு விஷயத்துலையும் தடங்கள் இல்லை. மாணவ மாணவிகளுக்கு ஒரு யோகம்னே சொல்லலாம். மதிப்பெண் வந்து குறையே இருக்காது. இவங்க படிப்பில் கவனம் செலுத்தினாலே போதும், அவ்வளோ ஒரு லக்கு தான் இந்த நாள் வந்து. உங்களுடைய மதிப்பெண்ணில் குறையின்றதே இருக்காது. விவசாயம் செய்பவர்களுக்கு கூட ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். எந்த ஒரு பயிர் இட்டாலும் சரிங்க, அந்த பயிரில் நல்ல ஒரு வருமானத்தை பெற முடியும், நல்ல ஒரு லக்கு. இவங்கள மாதிரியே ஒருத்தவங்க பயிர் வச்சுருப்பாங்க, பட் அவங்களுக்கு விளையில, பட் எனக்கு அது அதிர்ஷ்டவசமாக நல்லாவே ஒரு வருவாய் ஈட்டியிருக்கு அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு மகிழ்ச்சியும் விவசாயிகளுக்கு கூட கண்டிப்பாக இந்த ஆண்டு, அதாவது இந்த குரு பயிற்சிக்கு பிறகு சிறப்பான ஒரு மாற்றங்களை தாராளமாக அனைவருமே, மேஷராசியில் உள்ள அனைவருமே, அதாவது ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், அவங்களுக்கு கூட ஒரு பெஸ்ட்டாக அமையும். அனைவருக்குமே நல்ல ஒரு குரு பயிற்சின்னு சொல்லலாம். இந்த மேஷராசியை பொறுத்தின அளவுக்கு ஒரு விபரீத ராஜயோகம் எடுத்து அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு குரு பயிற்சி மேஷ ராசிக்கு உண்டு. விபரீத ராஜயோகம்னாவே 100 ரூபாய் கிடைக்கிற இடத்துல 1000 ரூபாய் கிடைக்கிறதுங்க. அந்த மாதிரி பல மடங்கு பணவரவை நீங்கள் தாராளமாகவே எதிர்பார்க்கலாம். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக 100% உங்களுக்கு சாதகம். எந்த ஒரு விஷயத்திலும் தோல்வியே இருக்காது, அனைத்திலும் வெற்றி பெறுவது உறுதி. மேஷ ராசிக்கு 5/11/2019 பிறகு விபரீத ராஜ வாழ்க்கை உறுதி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற இந்த மாதிரியான புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாத பார்க்க முடியும்.